Hi friends, welcome to Veg Food. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு பாப்போம். இது தோசைக்குலாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷனா இருக்கும். இப்போ இல்பச்சட்டில இல்ல எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஊத்திட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிச்சிட்டோம்னா நம்ம ஆட் பண்ணனும். அதுக்கு அடுத்து இப்போ பச்சை மிளகாய் நான் ஏனா காரமும் போடுறேன். சோ ஒரு பச்சை மிளகாயை கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் போட்டுக்கறேன். உங்களுக்கு இது பெரிய வெங்காயங்கவும் நான் ஒன்னு போட்டுக்கறேன். உங்களுக்கு எவ்வளவோ ரெண்டு எப்படி வேணா போட்டுக்கலாம். இப்போ அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே இந்த ரெசிபி சேனல்ல ரவா தோசை காட்டியிருக்கேன். அதுக்கு இத தொட்டுட்டீங்கனா செம காம்பினேஷனா இருக்கும். இப்போ நான் chili போட்டுக்கேங்கவும் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட தான் காரப்பொடி போட்டுக்கறேன். அதுக்கு அடுத்து உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா கலந்துறணும். இது மாதிரி தக்காளியை நீங்க மிக்ஸில அரைச்சு ஆட் பண்ணலாம், நறுக்கி ஆட் பண்ணலாம். நறுக்கி ஆட் பண்றப்ப அது வதங்கிட்டேனோ அந்த தோலி நாக்கல மாட்டோ. இது மாதிரி மிக்ஸில அரைச்சீங்கனா மாட்டாது. சோ குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. மிக்ஸில நல்லா ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு நான் அதல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ அதோட கருகாப்புல கொத்தமல்லி இயம் போட்டு எல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. இது மாதிரி கொதிச்சா இது மாதிரி சுருண்டு வரும். இது நல்ல காம்பினேஷனா இருக்கும். நல்லா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.